பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல யார் யார்கிட்ட என்னென்ன வகை தானியங்கள், அதாவது ராகு, வரகு, கம்பு, கொள்ளு, நிலக்கடலை அப்படின்னு பல வகை தானியங்களை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, தானியங்களோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பல தகவல்களை பார்க்கலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. முதலாவதா சேலம் சசிகுமார், இவர்கிட்ட வரகு 2000 கிலோ இருக்கான், 1 கிலோ 33 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து தானியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி 5% பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 86 60 35 54 13 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக தூத்துக்குடி ராமசாமி, இவர்கிட்ட கம்பு 200 குவிண்டால் இருக்கான், 1 குவிண்டால் 2100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 93 45 02 93 13 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை சுரேஷ், இவர்கிட்ட ராகி 10 மூட்டை இருக்கான், 1 மூட்டையோட விலை 3900 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து முதல் தரம் வாய்ந்த ராகி மூட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி வேணா நேரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி 98 43 19 10 52 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா காஞ்சிபுரம் சீனா, இவர்கிட்ட சீரக சம்பா பச்சை அரிசி 500 கிலோ இருக்கான், 1 கிலோ 110 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 44 14 45 11 வேணும்னு நினைக்கிறவங்க இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சேலம் அருண், இவர்கிட்ட கருப்பு கம்பளி அரிசி 150 கிலோ இருக்கான், 1 கிலோ 170 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருடைய தொலைபேசி 81 24 13 75 37 வேணும்னு நினைக்கிறவங்க இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ஈரோடு காக்கி, இவர்கிட்ட கொள்ளு 100 கிலோ இருக்கான், 1 கிலோ 70 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த கொள்ளு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 43 94 95 19 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா காஞ்சிபுரம் மாரியமுத்து, இவர்கிட்ட நிலக்கடலை பருப்பு 30 மூட்டை இருக்கான், 1 மூட்டையோட விலை 7000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து காய்ந்த நிலக்கடலை பருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொழிற்சி 98 43 75 23 71 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் ராஜன், இவர்கிட்ட கிச்சிலி சம்பா நெல் 300 கிலோ இருக்கான், 1 கிலோ 40 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் இது வந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா விதை நெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 98 65 33 74 64 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கிருஷ்ணகிரி அன்பரசு, இவர்கிட்ட கொள்ளு 300 கிலோ இருக்கான், 1 கிலோ 52 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் இது வந்து நல்ல தரமான கொள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 97 86 81 26 84 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க.
அர்ஜுதா திருப்பூர் கார்த்திகேயன். இவர்கிட்ட மொச்ச 3 குவிண்டால் இருக்கான். 1 குவிண்டால் 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு சிங்கல் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசியின் துவக்கும் போது 65 62 52 40 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை விக்னேஷ். இவர்கிட்ட பிபிடி நெல் 30 மூட்டை இருக்கான். 1 மூட்டையோட விலை 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு சிங்கல் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 64 64 81 86 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவாரூர் குமார். இவர்கிட்ட உளுந்து 5 குவிண்டால் இருக்கான். 1 குவிண்டால் 8500 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு சிங்கலை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருடைய தொலைபேசி 89 40 29 89 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் தீபக். இவர்கிட்ட மாப்பிள்ளை சம்பா நெல் 500 கிலோ இருக்கான். 1 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம் சிந்தல் கல்வி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 97 91 55 46 34 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி பரமசிவன். இவர்கிட்ட பச்சை நிலக்கடலை 10 டன் இருக்கான். 1 டன்னோட விலை 60000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பு சிங்கல் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 63 81 01 03 26 92 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் சதீஷ். இவர்கிட்ட வரகு 1000 கிலோ இருக்கான். 1 கிலோ 40 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து இயற்கை முறையில் விரைவிக்கப்பட்ட வரகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 97 90 44 31 89 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததான் நாமக்கல் விஜயகுமார். இவர்கிட்ட சோளம் 300 கிலோ இருக்கான். 1 கிலோ 70 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களுக்கு இது வந்து வெள்ளச்சோளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 99 24 22 72 16 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா தேனி மகாராஜன். இவர்கிட்ட கம்பு 8 குவிண்டால் இருக்கான். 1 குவிண்டால் 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம் சொன்னது இது வந்து முதற்தர கம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 44 24 48 95 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் சரவணன். இவர்கிட்ட 250 கிலோ இருக்கான். 1 கிலோ 110 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் இது வந்து கருப்பு எள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவன் பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 82 48 65 20 88 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா மதுரை ரெட்டி. இவர்கிட்ட மாப்பிள்ளை சம்பா நெல் 2 டன் இருக்கான். 1 டன்னோட விலை 60000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம் சிந்தல் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 92 23 98 58 வேணும் நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்ததா? மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.